கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ற ஸ்டோரேஜ் டிவைஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல இருக்கும். ஒவ்வொரு டைப் ஸ்டோரேஜ் டிவைஸும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் பர்பஸ்க்காக கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டோரேஜ் டிவைஸ் என்ன டைப்ல இருக்கு, அது எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, ரொம்ப பேசாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்டெக் யூடியூப் சேனல். ஆம் நவீன். இந்த மாதிரியான டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைசஸ். பெருசா ஒன்றும் இல்லை, நம்ம ஹார்ட் டிஸ்க் தான் பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஓகே, ஹார்ட் டிஸ்க் மட்டும் இல்லாம சூப்பர் டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க், பழைய டேப் கேசட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைசஸ்லாம் பாத்தீங்கன்னா அடங்கும். இப்ப யாரும் அதை யூஸ் பண்றது கிடையாது. இப்ப நம்ம கரண்ட் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா வெறும் ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான். ஆமாங்க, அவ்வளவுதாங்க. மேட்ரிக் நம்பர் 3 ஃபிளாஷ், நம்பர் 3 ஃபிளாஷ், நம்பர் 3 ஃபிளாஷ், 3 டேஸ் லேட்டர் நம்பர் 3 ஃபிளாஷ் ஸ்டோரேஜ் டிவைசஸ். கழிஞ்சு போன ஒன்று ஆனால் இந்த ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரியான சிடி டிரைவ், டிவிடி டிரைவ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிளவுட் அண்ட் விஷுவலைசேஷன் ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஓகே, சொன்ன உடனே தெரிஞ்சிருக்கும் கிளவுட் சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரெண்டே ரெண்டு பேர் தான் மெயின் ஆள். ஒன்று கூகுள் அக்கா, இன்னொன்று அமேசான் கார்டுகள். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கிளவுட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இன்னும் உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் டிரைவ்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளவுட் ஸ்டோரேஜஸ் தான். வெயிட் வெயிட் இருங்க, இன்னும் முடியல. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டிவைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று ஹார்ட் டிஸ்க், இல்லை எஸ்எஸ்டி. இந்த டிவைசஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு டிவைஸ்லுமே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விதமான டைப்ஸில் ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்குது. அது எல்லாமே இப்போ பார்க்கலாம். ரொம்ப கழுத்த இருக்க மாட்டேன், சீக்கிரமா முடிச்சிடுறேன். SSDஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஞ்சு டைப் இருக்கு. சாட்டா SSD, சாட்டா NVMe, NVMe M.2 SSD, PCIe அண்ட் சாட்டால PCIe-க்கு NVMe அடாப்டர்ஸ் தனியா இருக்கு. இது ஜஸ்ட் லைக் ஒரு அடாப்டர் தான். அதை வாங்கி போட்டுட்டீங்க அப்படின்னா PCIe ஸ்லாட்ல நம்மளால ஸ்டோரேஜ் டிவைசஸும் யூஸ் பண்ண முடியும். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் SSD அப்படின்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இது ஜஸ்ட் லைக் ஒரு அடாப்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா SAS SSDs. இது எல்லாமே ஹை பர்ஃபார்மன்ஸ், லோ லேட்டன்ஸ்க்காக யூஸ் பண்றது. ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி SSDs எல்லாமே பாத்தீங்கன்னா சர்வர் மாதிரியான பெரிய பெரிய இடங்களில் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்க அப்படின்னா. ஓகே, அண்ட் சாஸ் எஸ்எஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் ரொம்ப அதிகமாக இருக்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா 12 GBps ஆச்சு இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் அதோட மெமரியை பொறுத்து பார்த்தீங்கன்னா ரேட் மாறிட்டே இருக்கும். மற்றபடி இருக்கிற எல்லா SSDஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் PC அண்ட் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற ரெகுலர் SSDஸ் தான். ஒவ்வொரு SSDயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேண்ட்வித் மாறிட்டே இருக்கும். அதாவது ப்ரைஸிங் அதிகமாக அதிகமாக பார்த்தீங்கன்னா அதோட பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற SSD தானே, பெருசாக விளக்கம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக ஹார்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேயே நமக்கு 4 கேட்டகரி இருக்குது. சாட்டா HDD, SAS HDD, SS HDD, பாட்டா HDD அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரி ஆஃப் HDD பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இதில் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியில் ஒர்க் பண்ணக்கூடியது. சாட்டா HDD அப்படின்னு வரது யூஸ்வலாக நம்ம ரெகுலராக PC அண்ட் லேப்டாப்ஸில் யூஸ் பண்ணுற அதே சாட்டா ஹார்ட் டிஸ்க் தான். அண்ட் SAS அப்படின்றது நான் முன்னாடி சொன்ன HDD சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா சர்வருக்காக ஸ்பெஷலாக மேக் பண்ணப்பட்டதுன்னு, சேம் இதே ஹார்ட் டிஸ்க் தான் பார்த்தீங்கன்னா சர்வருக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் SSDயாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவே நீங்கள் ஹார்ட் டிஸ்க் இருக்கிற SAS ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸிங் கம்மியாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மல் ஹார்ட் டிஸ்க்கை கம்பேர் பண்ணும்போது இதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அண்ட் பாட்டா HDD அப்படின்றது ஆதி காலத்தில் இருந்த ஒரு பழைய ஹார்ட் டிஸ்க் தான். இப்போ யாரும் அதை கொண்டு வர்றது கிடையாது. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்கை பற்றி நான் சொன்னாலையும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் தான். இது ஒரு அழிஞ்சு போன ஹார்ட் டிஸ்க். இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜ் டிவைசஸ். நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாட்டா HDD, NVMe SSD இதை தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சைடில் யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே கைஸ், திஸ் இஸ் த வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். மறக்காம நீங்கள் எந்த மாதிரியான ஹார்ட் டிஸ்க், SSD, பென் டிரைவ், மெமரி கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.